ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் பிசிக்ஸ் ஈஸிலி இன்னைக்கு டுவெல்த் பிசிக்ஸ் யூனிட் டென்ல ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் இஸ் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஆஃப் வேவ் ரெக்டிபயர் பாக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் மீன் பை ரெக்டிஃபிகேஷன் ரெக்டிபிகேஷன் ரெக்டிபிகேஷன் இட் இஸ் வெரி சிம்பிள் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படியே டைரக்ட் வோல்டேஜ் ஆர் டைரக்ட் கரண்டா கன்வெர்ட் பண்ணனும் அந்த process பேரு தான் ரெக்டிஃபிகேஷன் ஓகே அது டூ மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கலாம் இந்த கொஸ்டினோட கம்பைன் பண்ணியும் கேட்கலாம் ஓகே So, half wave rectifier ரொம்ப ஈஸியான த்ரீ மார்க் கொஸ்டின் தான் டயக்ராம் கரெக்டா போடணும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சப் டாபிக்கா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படியே நீங்க சில வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இந்த த்ரீ மார்க் கொஸ்டின் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் கிடைச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட் டயக்ராம் பாருங்க இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம எந்த இன்புட்டா கொடுக்க போறோம் ஏசியை இன்புட்டா கொடுப்போம் நம்மளுக்கு டிசி அவுட் கிடைக்கும் ஸோ இன்புட்ல டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட நம்ம ஏசி கொடுக்குறோம் இங்கேதான் அவுட் அவுட்புட் மெஷர் பண்ண போறோம் இந்த அவுட்புட் வந்து டிசியா நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் இங்க லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சர்க்கியூட் டயக்ராம்ல இன் பிட்வீன் டாட் வச்சாங்கன்னா அங்க கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் வீடியோலே ரெக்டிபயர் பாக்கலாம் அந்த டயக்ராம்ல பெண்ட் பண்ணி டிரா பண்ணிருப்பாங்க அங்க கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் சோ திஸ் இஸ்யூட் டயக்ராம் ஆப்வேர் ரெக்டிபயர் இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தே நம்ம என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு எழுதணும்னா ஒரு பாயிண்ட் முடிஞ்சிரும் சோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு இந்த சர்க்கியூட்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பி என் ஜங்ஷன் டையோட இருக்கு அண்ட் ரெசிஸ்டர் இருக்கு சோ இதுக்கு ஏன் ஆஃப் வே ரெக்டிஃபையர் சர்க்கியூட் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னா ஒரு எய்தர் அது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அதை மட்டும் தான் அவுட் புட்க்கு பாஸ் பண்ணும் ரிமைனிங் ஹாஃப பிளாக் பண்ணிடும் இந்த அவுட் புட் அண்ட் இன்புட் வேவ் ஃபார்ம்லயே பாருங்க சோ இது இன்புட் வேவ் ஃபார்ம் இன்புட் வேவ் ஃபார்ம்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் இருக்கு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் இருக்கு ஆனா அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தான் இருக்கு இதே மாதிரி அந்த சர்க்கியூட்ல சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கிடைக்கும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு பதிலா சோ இதுல இருந்து கிளியரா தெரியுது ஒரு ஹாஃப் ஆஃப் த இன்புட் மட்டும்தான் அவுட்புட்க்கு பாஸ் ஆகுது ரிமைனிங் ஹாஃப் அ பிளாக் பண்ணுது

இதுல ரெண்டு பயாசிங் இருக்கு ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ்ட் ஃபார்வர்ட் பயாஸ்ட் மீனிங் என்னன்னா பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் இதை மட்டும் ஃபார்வர்ட் பயாஸ்னா பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டு நெகட்டிவ் எப்படி இருந்ததுன்னா அது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் அதுவே ரிவர்ஸ் பயாஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படி இருந்ததுன்னா அது ரிவர்ஸ் பயாஸ்ட் கண்டிஷன் சோ நீங்க இதை இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லனா இத எப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா ஒரு சப்ளை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரியே இருக்கு வச்சுக்கோங்க அந்த பேட்டரியில பாசிட்டிவ் டெர்மினலும் இருக்கும் நெகட்டிவ் டெர்மினலும் இருக்கும் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம பி எண்ட்க்கு கனெக்ட் பண்றோம் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் நம்ம என் எண்டுக்கு கனெக்ட் பண்றோம் பி என் ஜங்ஷன் டயோட்ல பிஎன்டோ இருக்கு என் இருக்குல்ல இந்த டயகிராம்ல பாருங்க இந்த பி எண் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் ஆகும் அண்ட் என் வந்து நெகட்டிவ் மாதிரி ஆக்ட் ஆகும் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி பி எண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி என் எண்டுக்கும் கனெக்ட் பண்ண அதுதான் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் இப்ப இந்த டயக்ராம்ல ஏ பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் பி எண்ட்க்கு ஜாயின் பண்ணிருக்காங்க அப்ப பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபார்வர்ட் பயாஸ்ட்

நெகட்டிவ் கனெக்டட் டு பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு பி எண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் எண்ட் இது அப்படியே பாருங்க பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு என் டைப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் அப்ப அப்படியே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ப டெர்மினல் ஏ நெகட்டிவா இருக்கும் அப்ப டயோட் ரிவர்ஸ் பயாஸ்டா இருக்கும் ரிவர்ஸ் பயாஸ்டா இருந்தா அந்த டையோட் வந்து கண்டக்ட் பண்ணாது அப்ப அந்த சர்க்கியூட் வழியா கரண்டும் ஃபுளோ ஆகாது நம்மளுக்கு அவுட் புட் ஓல்டேஜும் டெவலப் ஆகாது பட் நம்ம பிராக்டிக்கலா பாத்தோம்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல ஒரு டயோடு இருக்கப்பையும் கரண்ட் ஃபுளோ ஆகும் ஆனா அந்த கரண்ட் ரொம்ப 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 ஸ்மாலரா இருக்கும் அந்த கரண்ட் நெக்லிஜபிள் அமௌண்ட் தான் இருக்கும் தான் நம்ம நோ கரண்ட் சொல்லுவோம் சோ இப்ப பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் பாருங்க பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் படிச்சிட்டாலே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படியே மாத்தி எழுதிலாம் இங்க டெர்மினல் ஏ பாசிட்டிவ் அதுக்கு பதிலாக இங்க டெர்மினல் ஏ நெகட்டிவ் இங்க டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் பார்த்தோம் இங்க டயோட் அப்படியே ரிவர்ஸ் பயாஸ்ட் இங்க டயோட் கண்டெக்ட் ஆகும் பார்த்தோம் இங்க டயோட் வந்து கண்டக்ட் பண்ணாது கரண்ட் இங்க ஃபுளோ ஆகும் இங்க கரண்ட் வந்து ஃபிளோ ஆகாது அவுட்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் இங்க அவுட்புட் புட் ஓல்டேஜ் கிடைக்காது சோ இந்த தான் இந்த அவுட்புட் புட் வேவ்ஃபார்ம்ல பாருங்க பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ப மட்டும் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது சோ இதெல்லாம்மே பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அங்கலாம் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்ப நமக்கு அவுட்புட் கிடைக்காது ஃபைனலா எஃபிஷியன்சி எஃபிஷியன்சினாலே ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட் நம்ம இன்புட்டா ஏசி கொடுத்தோம் அவுட்புட்டா டிசி கிடைச்சுச்சு சோ எஃபிஷியன்சி இஸ் தி ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டிசி பவர் டு இன்புட் ஏசி பவர் So, this so, is the ratio of DC power to input AC power. So, efficiency value 40.6%. Okay, thank you for watching this video.